ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 வந்து நம்ம பேப்பர் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 5 யூனிட்ஸில் ஒரு ஒரு யூனிட்லேயும் என்னென்ன 2 மார்க் வரும், என்னென்ன 16 மார்க் வரும், நம்ம என்ன படித்தா வந்து ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் ரைட்டிங் இமெயில்ஸ். ஸோ ரைட்டிங் இமெயில்ஸ் அப்படின்னா, இப்போது அவங்க தே ஆர் கிவன் த க்வெஷ்சன் டு யூ, என்ன மாதிரியான க்வெஷ்சன்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரெண்டுக்கு வந்து வெக்கேஷன் பற்றி சொல்கிற மாதிரியும், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஹாலிடேஸ் பற்றி சொல்கிற மாதிரியும், அண்ட் தென் நீங்கள் ஒரு ஜாப்க்கு போகணும், இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயம்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசலாம். ஸோ ரைட்டிங் இமெயில்ஸில் என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்குது, என்னென்ன நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு மார்க் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லெட்டர் ரைட்டிங்கில் எப்படி எழுதுவோம், ஃப்ரம் டு சப்ஜெக்ட் இதெல்லாம் போட்டு எழுதுவோமோ அதே மாதிரி தான் ரைட்டிங் இமெயில்ஸில் வந்து நம்ம மெயில் ஐடிஸ் வந்து கம்பல்சரி எழுதியிருக்கணும். என்ன மெயில் ஐடியிலேருந்து நம்ம சென்ட் பண்ணுறோம், யாருக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் எழுதியிருக்கணும். அண்ட் தென் சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி எழுதியிருக்கணும், என்ன விஷயத்துக்காக நம்ம அந்த மெயில் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா க்வெஷ்சன்லேயே வந்து டாபிக் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம லெட்டர் ரைட்டிங்கில் ரெஸ்பெக்டட் சார் அப்படிங்கிற மாதிரி போட்டு எழுதுவோமா, ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டியர் சார் அப்படிங்கிற மாதிரி போட்டு எழுதலாம், இல்லை வெறும் சார் அப்படிங்கிற மாதிரி போட்டு எழுதிடலாம். அண்ட் தென் கண்டென்ட், நம்ம எழுதுகிற கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கு ரெலவெண்ட்டாக கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு போர்ஷனில் இருக்கிறது சிம்பிள் அண்ட் ப்ராக்ரெசிவ். சிம்பிள் டென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலாக வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறது தான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ப்ராக்ரெசிவ், ப்ராக்ரெசிவ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ரெசன்ட் டென்ஸுமே வந்து நமக்கு கேட்பாங்க. அண்ட் தென் க்வெஸ்சன் டைப்ஸ், க்வெஸ்சன் டைப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 டாபிக் இருக்குது. டபுள் ஹெச் க்வெஸ்சன் இருக்குது, எஸ்ஆர் நோ டைப் க்வெஸ்சன் இருக்குது, அண்ட் தென் டாக்ஸ் இருக்குது. ஸோ டபுள் ஹெச் க்வெஸ்சன் வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், என்னென்ன டபுள் ஹெச் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, வாட், வென், வேர், ஹூ, ஹூம், இந்த மாதிரியான நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஹவ், ஹவு மெனி, ஹவு மச், இதெல்லாமே இருக்குது. அடுத்தது எஸ்ஆர் நோ டைப் க்வெஷ்சன். ஸோ எஸ்ஆர் நோ டைப் க்வெஷ்சன்ஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு க்வெஷ்சன் அப்படின்னு சொல்லுவோம். எதர் த ஆன்சர் இஸ் எஸ் அப்படின்னா நம்ம எஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம எஸ்ஆர் நோ டைப் க்வெஷ்சன் வந்து நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி அந்த சென்டென்ஸில் வந்து ஆக்சிலரி வெர்ப், மாடல் வெர்ப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வெர்பை வந்து சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் எழுதி நம்ம வந்து அந்த க்வெஸ்சனை ஃப்ரேம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து மெயின் வெர்பை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி அந்த க்வெஸ்சனை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இப்போ எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு வெர்ப் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம், எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம் ஆஃப் வெர்ப், பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் வெர்பில் டிட் ப்ளஸ் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வேர்பை வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். அடுத்தது டேக். ஸோ டேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது, பாசிட்டிவ் டேக் இருக்குது, நெகட்டிவ் டேக் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நெகட்டிவாக எழுதணும். அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சயின்ஸ் பற்றி படிக்கிற ஸ்டடீஸோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அண்ட் தென் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு மர்டர் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி சொல்லுவாங்க, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சிங்கிள் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஆர் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ். நமக்கு வந்து இதை நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம பைகார்ட் தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்ரிவேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் லெட்டர்ஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அக்ரானிம்ஸ் அப்படிங்கிறதுனா நம்ம வேர்டாக வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து பைகார்ட் தான் பண்ணி ஆகணும். இதில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் பைகார்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யூனிட் 2 பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃப் ரைட்டிங். ஸோ பேராகிராஃப் ரைட்டிங் நமக்கு ஆல்வேஸ் தெரியும், நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா டாபிக் சென்டென்ஸ் எழுதுவோம், கண்டென்ட் பார்ட் எழுதுவோம், அண்ட் தென் கன்க்ளூஷன் பார்ட் எழுதுவோம். டாபிக் சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாபிக் ரெலவெண்ட்டாக என்னென்ன பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணுமோ அது இருக்கணும். அண்ட் தென் கண்டென்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய மெயின் இன்ஃபர்மேஷனை வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். கன்க்ளூஷன் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன விஷயம், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னென்ன விஷயம் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கணும். அதுதான் பேராகிராஃப் ரைட்டிங். அடுத்தது பாஸ்ட் டென்ஸ். இதில் வந்து சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. அடுத்தது வெர்ப் அக்ரிமெண்ட், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நார்மலாக ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா நம்ம சிங்குலர் வெர்ப் எழுதணும், ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வெர்ப் எழுதணும் அப்படிங்கிறது இதோட மெயின் கான்செப்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிபோசிஷன்ஸ். இப்போ நம்ம ப்ரிபோசிஷன்ஸ் வந்து
பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது அது அதே தான். அதில் ப்ரிப்போசிஷனில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு, என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கா, ஆன், அண்டர், பிலோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கா. ஸோ இதெல்லாமே நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸை வந்து ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன பிளேஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பிளேஸ் மேனர் மட்டும்தான். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 20 ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக எழுதலாம். அடுத்தது வேர்ட் ஃபார்ம்ஸ், ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ். இப்போ நார்மலாக ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேர்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்போசிட் வந்து ஒரு ஆப்போசிட் வேர்டை வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்காகவும் நம்ம ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்போசிட் வேர்டு வந்து வரும். அடுத்தது நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் வரும். இதுதான் அது. அடுத்தது ஃப்ரேசல் வேர்ப்ஸ். அடுத்தது யூனிட் த்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா ரைட்டிங் டெஃபனிஷன்ஸ், அதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அந்த டாபிக் ரிலேட்டடாக நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ. இப்போ டெக்னாலஜி அப்படின்னா நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நமக்கு டெக்னாலஜி யூஸ் ஆகுது, இப்போ நம்ம டெக்னாலஜி வந்ததால் நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம், இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம எப்படி எழுதுவோம், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி எழுதுவோமா, அதே மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் நம்ம இம்பேரட்டிவ் சென்டென்ஸ், இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் மெத்தடில் தான் நம்ம ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எழுதுவோம். இப்போது ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள், ஒரு க்வெஸ்சன் வந்து நம்ம கம்ப்யூட்டர் லைப்ரரியில் வந்து என்டர் ஆகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம், வைல் யூ ஆர் என்டரிங் த கம்ப்யூட்டர் லேப், we just want to register our name in the given note, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசிக்காக நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ட்டில் நம்ம எழுதுவோம். அடுத்தது ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன். இப்போது ப்ராடக்ட் அப்படின்னா தே ஆர் கிவன் எனி ப்ராடக்ட் டு யூ, அதாவது என்ன விஷயமாக வேணால் இருக்கலாம், அது என்ன பொருளாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த பொருளை கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம எப்படி வந்து அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன். ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷனில் தே ஆர் கிவன் அ ஃப்ளோ சார்ட் டு யூ, இல்லைனா டேப்லர் காலம் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எப்படி அந்த பேராகிராஃப் வந்து மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 16 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து இம்பேரட்டிவ்ஸ் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ், இது 2 மார்க்கில் கேட்பாங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஆல்வேஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ், இது நம்ம யூனிட் 1 கண்டினியூஷன் தான். காம்பவுண்ட் நவுன்ஸ், ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ். அடுத்தது டிஸ்கோர்ஸ் மார்க்கர்ஸ். டிஸ்கோர்ஸ் மார்க்கர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸை வந்து ஆர்டராக வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக டிஸ்கோர்ஸ் மார்க்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது யூனிட் ரைட்டிங் ரெக்கமெண்டேஷன்ஸ், இது வந்து 16 மார்க்காக நமக்கு கேட்பாங்க. ஸோ ரைட்டிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி இட் ஸ்டார்ட்ஸ் வித் எ சப்ஜெக்ட், வெர்ப் அண்ட் தென் ஆப்ஜெக்ட், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிவ் வாய்ஸில் தான் கம்பல்சரி இருக்கணும். இதில் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் நீட் டு, இட் இஸ், இட் ஷுட் பி, இட் இஸ் மேண்டட்டரி, இட் இஸ் அட்வைஸ்ட், இட் இஸ் ரெகக்னைஸ்ட், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கம்பல்சரி எத்தனை சென்டென்சஸ் எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 13 or 14 சென்டென்சஸ் எழுதணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிராமர் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் பண்ணுவோம். ஸோ அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மார்க்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் நான் வேர்பல், சார்ட் ஆர் கிராஃப். ஸோ சார்ட் ஆர் கிராஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன சார்ட்ஸ் இருக்குது, பை சார்ட்ஸ் இருக்குது, பார் சார்ட் இருக்குது, ஃப்ளோ சார்ட் இருக்குது, அண்ட் தென் டேப்லர் காலம் இருக்குது. இப்போ பை சார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்ன, நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வைஸாக வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும், அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸில் ரொம்ப சின்ன ஹிண்ட்டாக இருக்கணும். நமக்கு எப்படி வேணால் க்வெஸ்சன் கேட்கலாம், பேசேஜ் கொடுத்து ஃப்ளோ சார்ட் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா சார்ட்ஸ் கொடுத்து அந்த சார்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பேராகிராஃபாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவோம். அடுத்தது பார்க்ராஃப் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம கிராஃப்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து இன்டர்பிரேட் பண்ண சொல்லுவாங்க.
டேப்லர் காலம். டேப்லர் காலமில் பார்த்திங்கன்னா அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எப்படி வந்து பேராகிராஃபாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாமே எப்படி நம்ம பேராகிராஃபாக மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் சீக்வன்ஷியலாக எடுத்துக்கணும். ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு அந்த ஹிண்ட்ஸை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எலாபரேட் பண்ணணும். எலாபரேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம எலாபரேட் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்தது ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸில் இப்போ நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், ஏ அண்ட் அப்படிங்கிறது மூணு தான் ஆர்டிகல்ஸ். இதில் வந்து டெஃபினைட், இன்டெஃபினைட் அப்படின்னு இருக்குது. இன்டெஃபினைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆன் வரும், டெஃபினைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தே வரும். ஏன் வந்து தே டெஃபினைட் ஆர்டிக்கல்னு சொல்கிறோம், இது கம்பல்சரி இந்த இடத்துல மட்டும்தான் வரும் அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஆன் வந்து நம்ம சாய்ஸ்லெஸ், சாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே போடலாமா, அங்கே எழுதலாமா, ஏ ஆன் இதுக்கு வருமா அதுக்கு வருமா. நார்மலாக ஏ அப்படிங்கிறது வந்து நம்ம கான்சனன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆன் வந்து வவல் சவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே வந்து எந்த இடத்துல வரும் வராது அப்படிங்கிறதுக்கான ஒமிஷன் ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அடுத்தது ப்ரொனவுன்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் 2 marks வரும். கொலோகேஷன்ஸ், ஃபிக்ஸ்டு செமி ஃபிக்ஸ்டு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து 2 marks வரும். இந்த கொலோகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு அண்ட் செமி ஃபிக்ஸ்டு எக்ஸ்பிரஷன்ஸ் சாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் கேட்டாங்க அப்படின்னாலும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 5 பார்த்திங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் இருக்குது. ஸோ எஸ்ஏ ரைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்கூலிங் டேஸ்லேருந்தே பார்த்துருப்போம் என்னென்ன விஷயம் இருக்குது எஸ்ஏ ரைட்டிங்கில். நம்ம எப்போவுமே சினாப்சிஸ் எழுதுவோம், அண்ட் தென் சப் ஹெட்டிங்ஸ் கொடுப்போம், அடுத்தது கன்க்ளூஷன் பார்ட் எழுதுவோம். ஆஸ் வெல் அஸ் இன் யுவர் காலேஜ் டேஸ் ஆல்சோ யூ ஜஸ்ட் வாண்ட் டு ரைட் லைக் தட் ஒன்லி. சினாப்சிஸ் போடுங்க, அண்ட் தென் உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட், நடுவில் என்னென்ன சப் டாபிக்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறது, அடுத்தது கன்க்ளூஷன் பார்ட். இப்போ நம்ம எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஹிண்ட்ஸ் என்னென்ன எழுத போகிறோம் அப்படிங்கிற விஷயம் அதை வந்து டிராஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம டாபிக்ஸ் வைஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு மேக் அ ப்ராப்பர் எஸ்ஏ ரைட்டிங். அண்ட் தென் ஃபியூச்சர் டென்ஸ் பங்க்சுவேஷன். ஃபியூச்சர் டென்ஸ் இப்போ நம்ம நார்மல் டென்சஸ் 3 tenses இருக்கு இல்லைங்களா, அது 3 tenses நம்ம சிலபஸ் கவர்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பங்க்சுவேஷன், நார்மலாக பங்க்சுவேஷன் எங்கே வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே காமா வைக்கணும், எங்கே கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான். அடுத்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் 2 marks கேட்பாங்க. காஸ் அண்ட் எஃபெக்டும் 2 marks கேட்பாங்க. கண்டென்ட் வர்சஸ் ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ். இப்போ கண்டென்ட் வேர்ட் அண்ட் ஃபங்க்ஷன் வேர்ட் அப்படின்னா என்ன, கண்டென்ட் வேர்ட் அப்படின்னா மெயின் வேர்டு, மெயின் வேர்ப், அதை தான் வந்து நம்ம கண்டென்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் வேர்டு ரிமைனிங் கிராமர் பார்ட் எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம CRF அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். கண்டென்ட் வேர்ட் அப்படின்னா என்ன, மெயின் வேர்ப், அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது சி, அந்த வேர்டு இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டென்ட் வேர்ட்னு சொல்லுவோம். அது இல்லாத வேர்ட்ஸை வந்து நம்ம ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த 2 marks வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.